மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த இபிஎஸ் அவர்கள்ட்ட என்ன பார்க்கணும், மக்கள் எதிர்ப்பில்லாத ஒரு நல்ல ஆட்சி. அதிகாரிகள், அது போலீஸ் ஆஃபீஸர்ஸோ ஐஏஎஸ் அதிகாரிகளோ மற்ற அதிகாரிகளோ மற்றவங்களோ எல்லாருடைய துணையோட ஒரு நல்ல ஆட்சியை அவர் கொடுத்தார். எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்க ரெண்டு பேர்ட்ட இருந்த ஒரு ஃபேமஸ் ஃபிகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எடப்பாடிக்கு வந்துருச்சுன்னு சொல்றீங்க. அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்னு எல்லாருமே சொல்றீங்க. ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் ஓபிஎஸ், சசிகலா அவர்களாலும் அடையாளம் காட்டப்பட்டவர் தான். திருப்பி சொல்லாதீங்க, எல்லாருமே அம்மாவால் இப்போ இபிஎஸ் அம்மாவால் அடையாளம் காட்டப்படாமலா. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியத்துவம் இபிஎஸ்க்கோ இல்லை மற்ற அமைச்சர்களுக்கோ ஜெயலலிதா அவர்கள் கொடுக்கவே. ஓபிஎஸ்ட இல்லாத ஒரு விஷயம் இபிஎஸ் அவர்கள்ட்ட என்னதான் இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து அவர் முன்னாடி போய் நிற்கிறது காரணம் என்ன? நீங்கள் உங்கள்கிட்ட நான் ஒரு குவஷன் கரெக்டாக கேட்டேன், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் கோகுலேந்திரன். அதே மாதிரி தான் அம்மா அவர்களாலேயே அடையாளம் காட்டப்பவர் தான் ஓபிஎஸ் அவர்களும். அவரை விட்டுட்டு வந்துட்டு இபிஎஸ் அவர்களுக்கான இவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை கட்சியே நீங்கள் தான் அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் எல்லாருமே போனதுக்கான காரணம் என்ன? எல்லாருடைய அவருடைய அணுகுமுறை ஒரு ஒரு விஷயம், எனக்கு தனிப்பட்ட கோரிக்கையாக இருக்கலாம், தனிப்பட்ட எனக்கு இது வேணும்னு கேட்கலாம், இல்லை கட்சி ரீதியாக சில கேட்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு தான், இது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் தான். யார் என்ன கேட்டாலும் முடியும் முடியாது, இந்த நேரம் இந்த விஷயங்கள் இது முடியும், இந்த நேரம் இது முடியாது அப்படிங்கிறது ஒன்று. கட்சி ரீதியாக என்ன சொன்னாலும் அதை நம்ம அதை அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த விஷயங்கள். இப்போ நானே என்னுடைய நான் ஒரு ஜூனியர், அவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு ஜூனியர். நம்மளே சில கருத்துக்களை போய் சொன்னாலும் சுலபமாக அணுகக்கூடிய, அதுக்காக ஓபிஎஸ் நான் பார்க்கவே முடியாது, பார்த்ததே இல்லை, அவர் பார்க்கவே மாட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன், அவரை சுலபமாக எதிர்கொள்ளும். ஆனால் என்னென்னா, எந்த முடிவாக இருந்தாலும் எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் அது அப்போவே ஆமாம் இல்லை முடியும் முடியாது இது பண்ணுவோம். அதிமுக சார்பாகன்னு ஒரு மிகுந்த நிலையான ஒரு நிலைப்பாடு. எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்க ரெண்டு பேர்ட்ட இருந்த ஒரு அந்த ஒரு ஃபேமஸான ஒரு ஃபேமஸ் ஃபிகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எடப்பாடிக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களா? அதாவது புரட்சி தலைவர் வந்து அப்படியே ஒரு மக்களுடைய ஈர்ப்பு சக்தியாக இருந்தாருன்னா, முதல் ஆரம்பத்தில் அவருடைய திரைப்படங்கள், நாடகங்கள், படம், மக்கள் செல்வாக்கு திரைப்படத்தில் தான் உள்ள செல்வாக்கு. அதுக்கப்புறம் அவருடைய நடிப்பு, அந்த நடிப்பில் அந்த படங்களில் சொன்ன கருத்துக்கள், பாடல்கள் எல்லாம் அந்த ஒரு பெரிய ஈர்ப்பு. அதோட தனிப்பட்ட ஒரு ஒரு அழகு, தனிப்பட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி. அதே சக்தி அம்மாவை பார்க்க முடிஞ்சது. அம்மாவும் கடின உழைப்பு. அம்மா தனக்கு வந்து நான் ஈர்ப்பு சக்தி இருக்குது, நானும் வந்து ஒரு செல்வாக்கு மக்கள்கிட்ட இருந்து திரைப்படம் மூலமாகவும் எனக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது அப்படின்னு வீட்டில் அவங்க அம்மா வந்து உட்காந்துருக்கலாம். நிறைய உழைப்பு, நிறைய அம்மா பட்ட கஷ்டங்கள், எதிர்ப்பு. புரட்சி தலைவர் இருந்த காலத்துலேயும் சரி, புரட்சி தலைவர் மறைந்த காலத்துலேயும் சரி, பல்வேறு எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் அவங்க வந்து அதை அப்படியே மாற்றி தன்னுடைய கடின உழைப்பால் மாற்றி காண்பித்து இந்த கட்சியை தக்க வச்சது, ஆளுங்கட்சியாக தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலமும் அதற்கு முன்பும் கொண்டு வந்தது அப்படின்னா, அது அம்மாவுடைய பெரிய மாபெரும் சக்தி. அந்த பள்ளிக்கூடத்தில் தான் பாடங்கள் எல்லாருமே படிக்கிறோம், அதை பார்க்குறோம். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட என்ன பார்க்குறோம்னா, மக்கள் எதிர்ப்பில்லாத ஒரு நல்ல ஆட்சி. அதிகாரிகள், அது போலீஸ் ஆஃபீஸர்ஸோ ஐஏஎஸ் அதிகாரிகளோ மற்ற அதிகாரிகளோ மற்றவங்களோ எல்லாருடைய துணையோட ஒரு நல்ல ஆட்சியை அவர் கொடுத்தார். ஏன்னா நான் 2021 எலெக்ஷனை, அவர் முதலமைச்சராக இருந்ததுக்கப்புறமும் 21 எலெக்ஷனை நான் கேண்டிடேட்டாக ஃபேஸ் பண்ணேன். எல்லா இடங்கள்லேயுமே எந்த ஒரு எதிரலை, ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய வகையில் மக்கள் ஆளுங்கட்சியையோ முதலமைச்சரையோ எங்கேயுமே எதிர்த்து இது பண்ணி நான் பார்க்கல. மக்களை பார்த்தோம், நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். இருந்தால் கூட நம்ம பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு நல்ல நிலைப்பாடு, நல்ல ஒரு ஆட்சி. இன்னொன்று, நல்ல அணுகுமுறை அப்படிங்கிறதுல தான் வந்து இன்றைக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துட்டாரு இந்த முதலமைச்சர் அப்படிங்கிறது எல்லா வகையிலையும் தேர்தல் நேரங்களில் பேசப்பட்ட ஒன்று. அப்போ வந்து அவர் வந்து அம்மா புரட்சி தலைவர் மாதிரியாக உள்ள ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் அப்படிங்கிறத விட, உழைப்பால் உழைச்சி எல்லா ஊர்கள்லையும் மாவட்டங்கள்லையும் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி தன்னுடைய நிலையை உயர்த்தி
மக்களுக்குள்ள வகையிலே மக்கள் அடையாளம் பார்க்கக்கூடிய வகையில் தன்னை உயர்த்தி கொண்டவர் உழைப்பாள். அதனால் அவரை வந்து இன்றைக்கி உழைப்பால் வந்த ஒரு லீடராக தான் நம்ம பார்க்க முடியும். இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் இது போன்ற விஷயங்களில் மக்கள்கிட்ட போய் அணுகிறதுல வந்துட்டு ஓபிஎஸ் தவறிட்டாருன்னு சொல்கிறீங்களா? தவறிட்டாருன்னு சொல்கிறதை விட முயற்சி பெருசாக எடுக்கல. இப்போ அதுக்கான காரணம் என்ன தெரியல. அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்னு எல்லாருமே சொல்கிறீங்க, ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் ஓபிஎஸ், சசிகலா அவர்களாலும் அடையாளம் காட்டப்பட்டவர். திருப்பி திருப்பி சொல்லாதீங்க, எல்லாருமே அம்மாவால். இப்போ இபிஎஸ் அம்மாவால் அடையாளம் காட்டப்படாமலாம். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியத்துவம் இபிஎஸ்க்கோ இல்லை மற்ற அமைச்சர்களுக்கோ ஜெயலலிதா அவர்கள் கொடுக்கவே இல்லை. அது உங்களுக்கு தெரியல. எல்லாருக்குமே அம்மா முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இபிஎஸ் அவர்கள் எந்த அளவுக்கு அம்மா கிட்ட நெருக்கமாக இருந்தாங்கங்கிறதும் அம்மா அவருக்கு எவ்வளோ பெரிய பணிகள் கொடுத்தாங்கிறது ஓபிஎஸ் அண்ணனுக்கே தெரியும். ஓபிஎஸ் அம்மா இருக்கும் பொழுது இபிஎஸ் அவர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எந்தெந்த வகையில் என்னென்ன பணிகள் அப்படிங்கிறது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரியும். முதலமைச்சராக அம்மா ஆக்கினாங்க, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அவரும் முதலமைச்சராக இருந்தார். அம்மா உயிரோடு இருக்கும்போது அவர் முதலமைச்சராக இருந்தார். அம்மாங்கிற சக்தியும் அந்த போர்வையும் அந்த வழிகாட்டுதலும் அவர் கரெக்டாக இருந்தது. அம்மா மறைந்த பின்பு இவர் முதலமைச்சரானார். அம்மா மறைந்த பின்பு யாரானா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அம்மா மறைந்த உடனே இமீடியட்டாக முதலமைச்சரானது யாரும் அண்ணன் ஓபிஎஸ் தான். அதுக்கப்புறமா இந்த பதவிங்கிறது அண்ணன் இபிஎஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை முதலமைச்சராக அந்த நேரத்திலே கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளராக இந்த ஆட்சி நல்லபடியா அம்மா உருவாக்கி அம்மா தேர்தல் பிரச்சாரம் பண்ணி அம்மா கொடுத்த இந்த ஆட்சியை வரணுங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு தர்மயுத்தம் முடிச்சு ரெண்டு பேரும் ஒன்று சேரும்போது கூட கிட்டத்தட்ட 70% கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே இபிஎஸ் பக்கம் இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் ஒருங்கிணைப்பாளர் பதவியை தன்னுடைய தன்னை விட மூத்தவருக்கு கொடுக்கணும்னு கொடுத்து தான் இணை ஒருங்கிணைப்பாளர் நம்ம முதலமைச்சராக இருக்கோம். பின்னாடி எலெக்ஷன் கமிஷனே வந்து அவர் பக்கம் தீர்ப்பை கொடுத்துருச்சு. அப்படி கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா கட்சி அவர் பக்கம் இருந்திருக்கும், ஆட்சி இவங்க பக்கம் இருந்திருக்குமே. அடுத்த எலெக்ஷனில் யார் வந்துட்டு ஏஃபார்ம் பிஃபார்மில் முதல்ல சைன் பண்ண வேண்டிய இடத்துல வந்துட்டு மதுசூதனனும் ஓபிஎஸ்ல இருந்திருப்பாங்க. ஆமாம், இல்லை ரெண்டு பேர் தான் இருந்திருப்பாங்க. அடுத்த கட்ட அந்த தேர்தலில் எப்படி சந்திச்சிருக்க முடியும் நம்ம? இல்லை இல்லை, இந்த தேர்தலில் கொடுத்துட்டாங்களே அவர் பக்கம் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை, சின்ன அவர் பக்கம் ஒன்று சேர்ந்து அவர் அதனால் கொடுக்கப்பட்டது, ஒன்று சேர்ந்தது கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா பல்வேறு தேர்தலை வந்து பார்த்தோம். உள்ளாட்சி தேர்தல் வந்தது, பல்வேறு தேர்தலாம் வந்தால் ரெண்டு பேரும் ஏஃபார்ம் பிஃபார்மில் கையெழுத்து போட்டு தான் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. ஆனால் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு முதலமைச்சருக்காக அவர்கிட்ட போய் நம்ம நின்னாதான், அவர் பின்னாடி நின்னாதான் நமக்கு பெரிய சகாயம் கிடைக்கும்னு நின்ன சூழ்நிலை மாறி இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர் இணை ஒருங்கிணைப்பாளராக முதல்ல இந்த ஹிஸ்ட்ரி இந்த ஒற்றை தலைமை ஆரம்பிக்க அந்த டைமில் அப்படி வரும்போதும் கூட எல்லாரும் ஏன் இபிஎஸ் பக்கம் அப்படின்னு நின்னாருன்னா அவருடைய எங்களுக்கு மனசில் பதிஞ்சது அண்ணாதிமுக, உண்மையான அண்ணாதிமுக பதிஞ்சது எங்களுடைய எதிர்ப்பும் எதிரலையும் எதிர் சிந்தனையும் எதிரும் எதிர்க்க வேணுங்கிற ஒரு எண்ணங்களும் இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக எப்பவுமே. அதுதான் எங்கள் அதிமுக உருவானது காரணமே அதான். அதனால் அதில் எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாருமே அணுகுமுறையாக பார்க்குறாங்க. அப்போ அதை எதிர்க்கக்கூடிய அந்த எதிர்த்து நம்ம மீண்டும் ஏன்னா ஆளுங்கட்சியாக வரணுங்கிற இயக்கம் எல்லாருக்குமே இப்போ வந்துருச்சு. அதிமுக தொண்டர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துருச்சு. இப்போ அதற்கான அடிப்படை வேலைகள் பூர்வாங்க வேலைகள் எல்லாமே பார்க்கணும் எல்லாம் வரும்பொழுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில ஓபிஎஸ் அண்ணன் சைடில் உள்ள சில நிறைய அந்த நடவடிக்கைகள் அந்த இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கும் பொழுது அதை வந்து தொண்டர்கள் ரொம்ப வெறுத்தம் ரொம்ப வந்து ஒரு மாதிரியான மன ரீதியாக அவர்களுடைய சிந்தனைகளும் தான் இன்றைக்கி வந்து இபிஎஸ் பக்கத்தில் நிற்கணும் இந்த கட்சி வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் தொய்வா அப்படிங்கிறது வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான நிலைப்பாடு.